ஓகே, இப்ப நூலினை நுகர்வோம் ஆத்ம நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்ப பகவத் ஐயாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புக்கை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை ஏற்கனவே நம்ம 12 சாப்டர் பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்கறது வந்து 13வது சாப்டரும் 14வது சாப்டரும் பார்க்க போறோம். 13வது சாப்டர் வந்து அனுபவமும் அனுபவிப்பவனும், 14வது சாப்டர் வந்து தெளிவு முடிச்சு. இந்த 2 சாப்டரும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், அதாவது ஆய்வு செய்ய போறோம். இப்ப ஏற்கனவே கடந்த பதிவுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 11வது சாப்டரும் 12வது சாப்டரும் பார்த்தோம். அதுல வந்து நம்ம வெளி மனதும் அடி மனதும், அதாவது நம்முடைய வெளி மனது எப்படி செயல்படுகிறது, அடிமனது எப்படி செயல்படுகிறது, அடிமனது தான் அனுபவத்தை ஏற்படுத்துது, வெளி மனது அதை அனுபவிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல நிறைய எக்ஸாம்பிளோட வர பார்த்தோம் நம்ம. அதுதான் வெளி மனதும் அடிமனதும். அடிமனது வந்து சப்கான்சியஸ் மைண்ட், வெளி மனது வந்து கான்சியஸ் மைண்ட். இப்ப அடிமனது வந்து நம்ம கைவசம் இல்லை, கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான் நம்மளுடைய கைவசம் இருக்குது. அது எப்படியெல்லாம் இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வெளி மனது வழியாக ஃபீட் பண்ணி தான் அடிமனதுக்கு போகுது. ஸோ வெளி மனது 2க்கும் பாலமாக அமையுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து நாம் எதனை செய்வது அப்படிங்கிற சாப்டர் 12வது சாப்டர். அதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது நம்மளுக்கு வந்து நல்ல உணர்வை நம்ம ஃபீட் பண்ணும்போது நல்ல இயல்பு ஏற்படும் நம்ம மனசுக்கு. அதாவது அடி மனசுல வந்து நம்ம பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்லாம் இப்போ நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும். அப்போ நிச்சயமா நம்மளுக்கு அதுல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். ஆனா அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபடுறதுக்கு அந்த மெத்தட் சரியா வராது. அப்ப அதை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம். நாம் எதனை செய்வது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபீட் பண்றதெல்லாம் நமக்கு வந்து தற்காலிகமான ஒரு மன உணர்வைத்தான் கொடுக்கும். நிரந்தரமாக துன்பத்திலிருந்து விடுபட முடியாது. அதுக்கு வேற கோணத்துல நம்ம சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த சாப்டர்ல நம்ம சுருக்கமா பார்த்தோம். அந்த சாப்டரோட சுருக்கத்தை நான் இப்ப சொன்னேன். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 13வது சாப்டர் அனுபவமும் அனுபவிப்பவனும். இப்ப இந்த அனுபவமும் அனுபவிப்பவனும் அதுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, அனுபவம் எப்படி ஏற்படுகிறது, அனுபவத்தின் அம்சங்கள் யாவை, அனுபவத்தை நம்ம எதன் வாயிலாக புரிந்து கொள்கிறோம், அனுபவத்தை எப்படி புரிந்து கொள்கிறோம், அறிவு எப்படி செயல்படுகிறது, எப்போதெல்லாம் நம்மளுக்கு சிந்தனை என்கிற நினைவு உள்ளது, இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த அனுபவமும் அனுபவிப்பவனும் ரொம்ப முக்கியமான சாப்டர். இப்ப ஃபர்ஸ்ட் அனுபவம் எப்படி ஏற்படுகிறது நமக்கு, அது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நம்ம நம்மளுடைய இயல்புக்கு ஏற்ப செயல்படுறோம். அப்ப நம்ம நம்ம இயல்புக்கு ஏற்ற அனுபவத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நம்ம எப்படி செயல்படுறோமோ அதுதான் நம்மளோட இயல்பு. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை நாம் வெளிப்படுத்துறோம். எப்படின்னா, இப்ப நமக்கு விரும்பிய நிகழ்வு நடக்கும்போது இன்பத்தையும், விரும்பாத நிகழ்வு நடக்கும்போது துன்பத்தையும் நமது இயல்பு வெளிப்படுத்துகிறது. இதை தான் நம்ம அனுபவம் அப்படிங்கிறோம். இப்ப நம்ம அனுபவம்னா என்ன அப்படின்னு பாத்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நம்மளுடைய இயல்புக்கு ஏற்ப செயல்பட்டு நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது, இதை தான் நம்ம அனுபவம், அதாவது இன்பம் துன்பம். அடுத்தது அனுபவத்தின் அம்சங்கள் யாவை. இப்ப அனுபவத்துல 2 அம்சம் இருக்கும். ஒண்ணு வந்து அனுபவம், மற்றொன்று அனுபவிப்பவன். அப்ப அனுபவம்னா என்னன்னு நம்ம இப்பதான் சொன்னோம். இதுல அனுபவிப்பவன் எப்படி வர்றான், இப்ப அனுபவிப்பவன நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதான் நம்ம இதுல ஆய்வு செய்யறோம். அதற்காக
நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அனுபவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம், எதன் வாயிலாக புரிந்து கொள்கிறோம். இந்த அனுபவிப்பவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் செய்யறோம். சோ இப்ப வந்து நம்மளுக்கு வருகின்ற அனுபவங்களை எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நாம் அனுபவிக்கும் அனுபவங்களாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இதுதான் நம்ம சராசரி மனுஷங்க இப்படிதான் எடுத்துக்கொள்றோம், அப்படிதான் நம்ம புரிஞ்சு கொள்றோம். அதாவது நமக்கு வர்ற அனுபவம் எல்லாமே நம்மால் அனுபவிக்கும் அனுபவங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்ப இதை எப்படி நம்ம எதன் வாயிலாக இதை புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அறிவின் துணை கொண்டு இன்பத்தை இன்பம் என்றும் துன்பத்தை துன்பம் என்றும் நம்மை அனுபவிப்பவன் என்றும் நாம் புரிந்து கொள்கிறோம். அதாவது அனுபவம் வந்து நமக்கு ஒண்ணு இன்பமா இருக்கும் அல்லது துன்பமா இருக்கும் இல்லையா. அப்ப அதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம அறிவோட துணை கொண்டுதான் புரிஞ்சுக்கிறோம். இன்பத்தை இன்பம் துன்பத்தை துன்பம் நம்ம தான் அனுபவிக்கிறோம். சோ நம்மை அனுபவிப்பவன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்றோம். சரி, இப்ப இந்த அறிவு வாயிலாக தான் புரிஞ்சு கொள்கிறோம். சரி, அறிவு எப்படி செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப அறிவு எப்படி செயல்படுகிறது அப்படின்னா, நினைவு என்னும் சிந்தனை கொண்டு செயல்படுகிறது. அதாவது சிந்தனையின் உதவி கொண்டுதான் நம்ம எல்லாவற்றையுமே புரிந்து கொள்கிறோம். அறிவு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு நினைவு மூலமாக தான் அந்த அறிவு செயல்படுது. அதனால நினைவு என்னும் சிந்தனை கொண்டுதான் நம்ம எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறோம். சரி, அதாவது சிந்தனை என்னும் அறிவின் உதவி கொண்டு நாம் இன்பம் துன்பம் அனுபவிப்போம் எல்லாவற்றையுமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, எப்போதெல்லாம் இந்த சிந்தனை என்னும் நினைவு உள்ளது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போறோம். எப்பெல்லாம் நம்மளுக்கு சிந்தனை வருது அப்படின்னா, முதல்ல நம்ம விழித்திருக்கும் போது, அதாவது தூக்கமற்ற நிலையில் இருக்கும்போது சிந்தனை என்னும் அறிவு செயலாக்கத்தில் உள்ளது. அதாவது நம்ம தூங்கிட்டோம்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. தூங்கிட்டோம்னா நம்மளுக்கு சிந்தனை எல்லாம் கிடையாது இல்லையா. அதனால நனவு நிலை, தூக்கமற்ற நிலை, விழிப்பு நிலை, அதுல நம்மளுக்கு சிந்தனை வரும். அப்ப அந்த நனவு நிலையில கூட நம்ம முன்னால் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் சிந்தனை வாயிலாக அறிவின் துணை கொண்டு புரிந்து கொள்கிறோம். ஆனா சில சமயங்கள்ல நம்மளை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்திருக்கும், ஆனா நமது மனம் வந்து ஏதாவது ஒண்ணுல மட்டும்தான் பொருந்தி இருக்கும். அப்ப அதை மட்டும்தான் புரிந்து கொள்கிறோம். நம்ம மற்ற நிகழ்வுகள் நம்முடைய கவனத்துக்கு வராது. இது நீங்க உங்க அனுபவத்திலே நீங்க உணர்ந்திருப்பீங்க. நம்மளை சுத்தி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கோம், நம்ம எதுலையாவது ஒண்ணுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா மீதி எதுவும் நம்ம கவனத்துக்கு வராது. அப்ப நம்மளை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்தாலும் கூட மனம் எதுல பொருந்தி இருக்கோ அதுல மட்டும்தான் நம்ம சிந்தனை செயல்படும். சரி, தூக்கத்துல இது நனவு நிலையில, ஓகேயா, நனவு நிலையில நம்ம சிந்தனை என்னும் அறிவு செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம். அப்ப கூட சில சமயம் நம்ம எதுலையாவது ஒண்ணுல கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா எல்லா நிகழ்வுகளும் கவனத்துக்கு வராது. அதுதான் இதுல சொன்னது. சரி, விழிப்பு நிலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து தூக்கம். தூக்கத்துல என்ன நடக்குது நமக்கு? அப்ப கனவு இல்லாத தூக்கத்துல சிந்தனை என்ற நினைவு நமக்கு இல்லை. கனவு இல்லாத தூக்கத்துல, நம்ம தூக்கத்துல நம்மளுக்கே அனுபவம் தெரியும் இல்லையா, படுக்கிறது தெரியும் அப்புறம் எந்திரிக்கிறதும் தெரியும். அப்ப கனவு இல்லாத தூக்கத்துல சிந்தனை என்ற நினைவு அங்கு இல்லை. சிந்தனை இல்லாததுனால அங்க அறிவு வேலை செய்யல. அறிவு வேலை செய்யாததுனால நமக்கு அனுபவம் கிடைக்கல இல்லையா. அப்ப கனவு இல்லாத தூக்கத்துல நம்மளுக்கு சிந்தனை கிடையாது, நினைவு கிடையாது, அறிவு வேலை செய்யவில்லை, அதனால் அனுபவம் ஏற்படவில்லை. சரி, அடுத்தது கனவு. இப்ப நம்ம ஒரு கனவு காண்றோம். கனவுல நாம் பயணம் செய்து வெளியூர் போறது மாதிரியும், பல நபர்களை சந்திக்கிறது மாதிரியும், பல நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ற மாதிரியும் நம்ம காண்கிறோம்.
கனவு காண்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க கனவு தான், உண்மை கிடையாது. கனவில் தோன்றிய கற்பனை தான் இது. தூக்கத்தில் ஏற்படும் சிந்தனை என்ற நினைவினால், அறிவினால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இது. அதாவது தூக்கத்திலே நமக்கு சிந்தனை இருக்குது, அதனாலதான் கனவு வருது. சோ இதோட மொத்த மூலதனமே நம்முடைய சிந்தனை தான், மொத்த மூலதனமே நம்முடைய சிந்தனை தான். அந்த சிந்தனை வாயிலாக தான் நமக்கு நினைவு ஏற்பட்டு கனவு ஏற்படுது நம்ம தூக்கத்துல இருக்கும்போது. அப்ப அந்த கனவுல வந்து நமக்கு அனுபவம் இருக்கிறது, நம்ம இருக்கிறோம், அதாவது அனுபவிப்பவன் அனுபவிப்பவனும் இருக்கிறோம். அப்ப கனவுல அனுபவமும் இருக்கு, அனுபவிப்பவனும் இருக்கிறான். அதே மாதிரி நனவுலையும் அனுபவமும் இருக்குது, அனுபவிப்பவனாகி நாமும் இருக்கிறோம். ஆனா கனவற்ற தூக்கத்துல நமக்கு அனுபவம் இல்லை, சிந்தனை இல்லை, நினைவு இல்லை, அனுபவமும் இல்லை. ஓகேயா, இதுவரை நம்ம பார்த்தோம். அதனால நம்ம இப்ப என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, நனவாயினும் சரி கனவாயினும் சரி, நம்முடைய சிந்தனை தான் அனுபவத்தையும் அனுபவிப்பவனையும் உண்டாக்குகிறது. சரி, நம்ம இருக்கக்கூடிய நிலை எவ்வளவு தானே, ஒண்ணு நினைவு நிலையில இருப்போம் அல்லது தூக்கத்துல இருப்போம். அப்ப ரெண்டுலையுமே நமக்கு சிந்தனை என்ற கூடிய அறிவு வேலை செஞ்சாதான் நமக்கு அனுபவம் ஏற்படுகிறது. அப்போ அந்த சிந்தனை தான் நமக்கு அனுபவத்தையும் கொடுக்குது, அனுபவிப்பவனையும் உண்டாக்குகிறது. ஓகே, இப்ப இந்த அனுபவிப்பவன் எங்கிருந்து வர்றான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன, சிந்தனை தான். இந்த சிந்தனை தான் அனுபவத்தையும் கொடுக்குது, அனுபவிப்பவனையும் உண்டாக்குது. சரி, இப்ப நம்முடைய சிந்தனை நிரந்தரமானதா, அதை நம்ம கேள்வி கேட்டு பார்ப்போம். நம்ம சிந்தனை நிரந்தரமானதா அப்படின்னு கேட்டா, இல்லை, அது தோன்றி மறையக்கூடியது, கணந்தோறும் புதிது புதிதாக வரக்கூடியதுதான் சிந்தனை. நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு நிமிஷத்திலேயே பாருங்க, நினைச்ச ஒரே சிந்தனையே நமக்கு வராது, பல விஷயங்கள் மாத்தி மாத்தி வரும் நமக்கு. அதனால அது வந்து தோன்றி மறையக்கூடியது, அதாவது ஊதுவத்தில இருந்து வரக்கூடிய புகை போன்றது. இப்ப ஊதுவத்தில புகை வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து முதல்ல வந்த புகை ரெண்டாவது வராது, அது பாட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப அந்த புகை எப்படி புதிது புதிதா வருதோ, அது மாதிரி சிந்தனையும் புதியது, நமக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகளும் புதியது. அப்ப சிந்தனை வாயிலாக தான் நமக்கு அனுபவமும் ஏற்படுது, அனுபவிப்பவனும் ஏற்படுதான். அப்ப சிந்தனை புதியதுன்னா, சிந்தனை எப்படி புதியதோ அதே போன்று அனுபவமும் புதியது, அனுபவிப்பவனும் புதியவன். அனுபவமும் புதிதா தான் ஏற்படுது, அனுபவிப்பவனும் புதியவன். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம நிரந்தரமா இருப்பது மாதிரியும் நமக்கு அனுபவங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரியும் நம்ம பாவிக்கிறோம். நம்ம நிரந்தரமா இருக்க மாதிரியும் நம்மளுக்கு தான் பல அனுபவங்கள் ஏற்படுற மாதிரியும் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது வந்து உண்மை இல்லை. இந்த நான் என்னும் அனுபவிப்பவன் இருக்கான் இல்லையா, இவனோட விசித்திரமான இயக்கம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஐயா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப தேர்வுல வந்து நமக்கு மதிப்பெண் போடுறாங்க, கணிதத்துல 70 மார்க்கு, ஆங்கிலத்துல 80 மார்க்கு, சமூக அறிவியல்ல 60 மார்க்கு, இந்த மாதிரி நம்ம மார்க் போடுறாங்க. அப்ப மார்க் போடும்போது நீ எவ்வளவு மார்க் அப்படி, கணிதத்துல எவ்வளவு மார்க் அப்படின்னா நம்ம 70 மார்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுல 100க்கு 70 அப்படிங்கிறது தான் உண்மை, அந்த 100ங்கிறது அண்டர்ஸ்டுட். அதுல எல்லா இதுலயுமே 100ங்கிறது அண்டர்ஸ்டுட். அதே மாதிரி இந்த நான் அப்படிங்கிற அனுபவிப்பவனும் ஒவ்வொரு இது அனுபவத்துக்கு உள்ளயும் இருக்கலாம். இப்ப இந்த கணிதத்துல உள்ள 100 மார்க்கும் ஆங்கிலத்துல உள்ள 100 மார்க்கும் ஒண்ணு கிடையாது, கணிதத்துல உள்ள கேள்விகளோட மதிப்பீடு 100 மார்க்கு. 100ங்கிறது தான் பொதுப்படையான நம்பர். ஆனா உண்மையிலேயே உள்ளார்ந்து பார்த்தோம்னா
நம்ம அந்த 100ங்கிற மதிப்பு எந்த கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே கேள்விகளுக்கு ஆங்கிலத்துல இருக்காது, மாறி இருக்கும். அதே மாதிரி 4ங்கிற அனுபவிப்பவன் அனுபவத்துக்கு தகுந்தாற் போல மாறுகிறான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப கணிதம், ஆங்கிலம், சமூக அறிவியல் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுல எந்த கேள்விகளுக்கு 100 மார்க்கு போட்டிருக்காங்களோ அதே கேள்வி வந்து இன்னொரு பாடத்துக்கு இருக்காது. மதிப்பீடு மட்டும்தான் 100, உள்ளார்ந்து பார்க்கும்போது வேற இருக்கும். அந்த மார்க்குக்கு தகுந்த 100, அது மாதிரி அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்போம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது இப்ப நம்ம, நான் என்னுடைய தாயை தாய் அப்படின்னு பார்க்கும்போது என்னை மகனாகவோ மகளாகவோ நம்ம கன்சிடர் பண்றோம், கருதி கொள்கிறோம். அதே நேரத்துல என்னுடைய மகனையோ மகளையோ பார்க்கும் நேரத்தில் என்னை அவர்களுடைய தாயாகவோ தந்தையாகவோ கருதி கொள்கிறோம். நம்ம அப்படிதான் நினைப்போம். அது கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து எங்க அம்மா வந்து என்கிட்ட ஒரு 2 ஜாங்கிரி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க சுகர் பேஷண்ட். அப்ப நான் வந்து அவங்களுடைய மகளா என்ன நினைச்சுக்கிட்டு நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு சின்ன துண்டு வாங்கிக்கோங்கம்மா, உங்களுக்கு பசிச்சதுன்னா நான் ஒரு கொய்யாப்பழ ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நான் அதை மாத்துவேன். அப்ப நான் என்னை அம்மா அப்படின்னு என்னுடைய அம்மாவுக்கு பதில் சொல்லும்போது நான் என்னை மகளா நினைச்சு என்னுடைய பொறுப்பை உணர்ந்து நான் செயல்படுவேன். இதே இது அவங்க கடைக்காரர்கிட்ட போய் 2 ஜாங்கிரி கொடு அப்படின்னா அவன் வியாபார நோக்கில் 2 ஜாங்கிரியை கொடுத்துருவான். இதுதான் வித்தியாசம். அப்போ நாம் எந்த நபரை, எந்த பொருளை எப்படி பார்க்கிறோமோ அதற்கு ஏற்ற காண்பவனாக நம்மை அடையாளப்படுத்தி கொள்கிறோம். இப்போ இதே ஜாங்கிரியை என் பேத்தி கேட்டதுன்னா நான் 2 ஜாங்கிரி கொடுத்துருவேன். அது மாதிரி ஸோ நம்ம எந்த நபரை, எந்த பொருளை நம்ம எப்படி பார்க்கிறோமோ அதுக்கு ஏற்ற காண்பவனாக தான் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். சோ காணப்படும் பொருளுக்கு ஏற்ற வகையில் இந்த காண்பவன் அமைகின்றான். அதாவது அனுபவத்துக்கு ஏற்ற அனுபவிப்பவனாக இந்த நான் அமைகின்றான். அதுதான் உண்மை. இப்ப அனுபவிப்பவன் வந்து தனியா இல்லை, அனுபவத்துக்கு தகுந்தாற் போல அனுபவிப்பவன் இருக்கிறான். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் என்னும் காண்பவன் நிரந்தரமா இருப்பது மாதிரியும் அவனுக்கு பல அனுபவங்கள் வந்து போவதாகவும் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. அனுபவங்கள் எப்படி நமக்கு வந்து போகுதோ அதே மாதிரிதான் அனுபவிப்பவனும் வந்து போகிறான். அனுபவிப்பவனின் பகுதியாக அனுபவங்கள் இல்லை, அனுபவங்களின் பகுதியாகவே அனுபவிப்பவன் இருக்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது அனுபவிப்பவன் வந்து அனுபவத்தின் ஒரு பகுதி, அனுபவத்துக்கு உள்ளதான் அனுபவிப்பவன் இருக்கிறான். அதான் அனுபவத்தின் பகுதியாக அனுபவிப்பவன் இருக்கிறான். அதனால இந்த அனுபவங்களை மாற்றி அமைக்கவோ, வெற்றி கொள்ளவோ, அதாவது இன்பத்தை தக்க வைத்துக் கொள்ளவோ, துன்பத்தை மாற்றி அமைக்கவோ அனுபவிப்பவன் போராடினான் என்றால் நிச்சயம் அந்த போராட்டத்துக்கு முடிவே இருக்காது. அதாவது அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அனுபவிப்பவன் இருக்கான். அப்ப இந்த அனுபவிப்பவன் அனுபவத்தோட பகுதியாக இருக்கிறதுனால இவன் அதை மாத்த முடியாது. இப்ப ட்ரெயின்ல நம்ம போயிட்டு இருக்கோம், ட்ரெயின் வந்து நார்த்த நோக்கி போயிட்டு இருக்கு, அந்த ட்ரெயினுக்கு உள்ள நம்ம இருக்கோம். அப்ப நம்ம வந்து அந்த ட்ரெயின் எப்படி போகணுங்கிறத நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாது, நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா ட்ரெயினுக்கு உள்ள நம்ம இருக்கிறோம் இல்லையா, அது டிரைவர் தான் அது பண்ணலாம், அதை விட்டுருங்க. பொதுவா நம்ம வந்து ட்ரெயினுக்கு உள்ள இருக்கோம். அப்ப நம்ம வந்து ட்ரெயின் எங்க போகணுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி அனுபவத்துக்கு உள்ள யார் இருக்காங்க, அனுபவிப்பவன் இருக்கான். அப்ப அனுபவிப்பவன் வந்து இந்த அனுபவத்தை மாற்ற முடியாது, இன்பமா தான் இருக்கணும், துன்பமா தான் இருக்கணும் அப்படின்னு மாத்த முடியாது. அப்படி மாத்தணும்னு நினைச்சு போராடணும்னா அதுக்கு முடிவே இருக்காது. இந்த போராட்டம் வந்து நிழல் பொருளுக்கும் நிஜ பொருளுக்கும் இடைப்பட்ட போராட்டம் கூட கிடையாது, நிழல் பொருளுக்கும் நிழல் பொருளுக்கும் ஏற்பட்ட போராட்டம். நிழல் பொருளுக்கும் நிஜ பொருளுக்கும் ஏற்பட்ட போராட்டம் கூட ஓரளவு ஒத்துக்கலாம்.
நிழல் பொருளுக்கு, நிழலுக்கே அது கையில அது எங்க போகுதுன்னு தெரியாது. நிஜ பொருள் எங்க போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அது போகும். இப்ப ரெண்டு நிழல் பொருளுக்குள்ள போராட்டம் தான். அதனால அதை வந்து நம்ம வெற்றி கொள்ள முடியாது. அது அர்த்தமற்றது. ஆனா அது அர்த்தமற்றதா இருந்தாலும் அது என்ன செய்யும் அப்படின்னா, தேவையற்ற ஃபீடிங்கா மாதிரி அடிமனச செயல்பட வச்சிடும். ஐயா சொல்றாரு இல்லையா, தாட்ட திங்கிங்கா மாத்தக்கூடாதுன்னு. அதே மாதிரி நம்ம திங்க் பண்ண திங்க் பண்ண அது தேவையற்ற ஃபீடிங்கா நம்மோட அடிமனதை சென்றடைஞ்சு திருப்பி தேவையற்ற அனுபவங்களை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தும். சரி, இப்ப நம்ம இதுல என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? அனுபவம்னா என்ன, அனுபவத்தோட அம்சங்கள் என்ன, எதன் வாயிலாக நம்ம அனுபவத்தை புரிஞ்சு கொள்றோம், இதுல அனுபவிப்பவன் எப்படி வந்தான், எப்போதெல்லாம் நமக்கு அனுபவம் ஏற்படுது, இந்த அனுபவிப்பவன் யாரு, அனுபவத்தோட பகுதி தான் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த அனுபவத்தை மாற்றியமைக்கிறதுக்கு அனுபவிப்பவனுக்கு உரிமை இல்லை அப்படின்னு பார்த்தோம். அது நம்ம போராடினாலும் அது தேவையற்ற போராட்டம் அப்படின்னு பார்த்துட்டோம். சரி, அப்போ என்னதான் செய்யறது, அது அடுத்த கேள்வி. அப்ப நம்ம என்ன செய்யணும், அதுதான் தெளிவு. முடிச்சு, அடுத்த சாப்டர். சரி, இப்ப நம்மளுக்கு எதை செய்தாலும் ஒரே முரண்பாடு, ஒரே போராட்டம் அப்படின்னா நம்ம என்னதான் செய்யறது? நம்ம எல்லாருமே நம்மை அறியாமலே என்ன செய்வோம், இன்பம் வேணும்னு நினைப்போம், துன்பம் வேண்டாம். இப்ப துன்பம் வேண்டாம்ங்கிறது கூட மறைமுகமா இன்பத்தை நாடுறதாகத்தான் அர்த்தம். எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, இன்பம் வந்து நீடிச்சிருக்கணும், துன்பம் உடனே போயிடணும், துன்பம் வரக்கூடாது, அதாவது எதிர்காலத்துல துன்பமே இல்லாம இருக்கணும் அப்படின்னாலே அது இன்பத்தை நாடுறோம்னு அர்த்தம் இல்லையா? அப்ப எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, துன்பம் இல்லாத எதிர்காலம் வேண்டும். இதுதான் நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடிய. இன்பத்தை விரும்புகிறோம், துன்பத்தை வேண்டாம்னு சொல்லுவோம். சோ, துன்பம் இல்லாத எதிர்காலம் வேண்டும் அப்படிங்கறதான் நம்ம எல்லாருடைய விருப்பமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்மோட மன இயக்கம் முழுவதும் எதிர்காலத்தை நோக்கி அமைந்துள்ளது. நம்முடைய மன இயக்கம் எல்லாமே அடுத்தது என்ன, எதிர்காலத்துல நம்ம எப்படி இருப்போம், நம்ம சந்தோஷமா இருப்போமா, அதுக்கு தான் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அடுத்த கணத்தை நோக்கி தான் அமைஞ்சிருக்கு. அப்ப எதிர்காலத்துல நம்ம எதை அடைய போறோம், அடைய வேண்டிய அம்சம்தான் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்குறோம். அதோ நம்ம ஏற்கனவே வெளிமனதை பற்றியும் உள்மனதை பற்றியும் அதன் இயக்கத்தை பற்றியும் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலைக்கு ஒத்தாற் போல நம்முடைய இயல்பு செயல்படும், அந்த இயல்புக்கு ஏற்ற அனுபவம் தான் நமக்கு வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம். நம்முடைய அனுபவம் வந்து வெளிமனதோட அனுபவமா வெளிப்படுது. ஆனா அது எங்கிருந்து வருதுன்னா, அடிமனதுல இருந்து தான் வருது. அதாவது அடிமனது அனுபவத்தை கொடுக்கிறது, வெளிமனது அனுபவிக்கிறது. அடிமனதை பற்றி வெளிமனதுக்கு எதுவுமே தெரியாது. வெளிமனதுக்கு என்ன தெரியும்னா, வெறும் அனுபவம் மட்டும்தான் தெரியும். அப்ப அடிமனதுல இருந்து வந்திருக்கு, ஆனா வெளிமனதுக்கு தெரியாது. அந்த அனுபவம் வந்து வெளிமனதுக்கு பிடிச்சதாகவும் இருக்கலாம், பிடித்தம் அல்லாததாகவும் இருக்கலாம். அது பிடிச்சும் இருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். ஆனா அதை ஆட்சேபிக்கக்கூடிய உரிமை வெளிமனதுக்கு கிடையாது. என்ன வருதோ அதை பேசாம போக வேண்டியதான் ஏத்துக்கிட்டு. ஏன்னா வெளிமனதுக்கு வந்து அதுக்குரிய திறமை கிடையாது. அடிமனதிலிருந்து அடிமனதை மாற்றி அமைக்கவோ அதை சரி பண்ணவோ வெளிமனதுக்கு உரிமை கிடையாது. அதை ஆட்சேபிக்கக்கூடிய உரிமை வெளிமனதுக்கு இல்லை. ஏன்னா வெளிமனதுக்கு அதுக்கு காரணமான அடிமனதை பத்தி தெரியாது. அதனால அது ஆட்சேபத்தை தெரிவித்தாலும் அது தனக்கு எதிராக தானே எழுப்பி கொண்ட ஆட்சேபம்தான். இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த வெளிமனம் வெளிமனம்னு இருக்கு இல்லையா, அது வந்து தன்னை
அனுபவிப்பவனாகவும் தனக்கு அனுபவங்கள் ஏற்படுவதாகவும் கருதி தனக்குத்தானே போராடி கொள்கிறது இந்த வெளிமனம். இது வந்து ஒரு அர்த்தமற்ற போராட்டம். அப்ப இது வந்து அர்த்தமற்ற போராட்டம் என்று வெளிமனது தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிமனதுக்கு அடிமனது கண்ட்ரோல் கிடையாது. அதனால நம்ம போராடினா இது வந்து அர்த்தமில்லாத போராட்டம் அப்படிங்கிறத அது தீர்க்கமா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் எப்படி ஏற்படுகிறது, எப்போது ஏற்படுகிறது? அதாவது நம்ம அடைவதற்கு எதுவும் இல்லை என புரிந்து கொள்ளும் நிலையிலேயே அந்த புரிதல் ஏற்படுகிறது. இப்ப நம்ம வெளிமனது வந்து போராடி எப்படியாவது மாத்திரணும் அப்படின்னு பாக்குது இல்லையா? சோ அந்த மாதிரி அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் நிலையிலேயே அந்த புரிதல் ஏற்படுகிறது. அதாவது நிகழும் அனுபவத்தை இன்பமாக கருதி நீட்டிக்க நினைத்தாலும் சரி, நிகழும் அனுபவத்தை துன்பமாக கருதி மாற்றி அமைக்கணும்னு நம்ம நினைச்சாலும் அதுல ஏதோ அடைய வேண்டிய ஒண்ணு ஏற்பட்டு விடுது இல்லையா நம்ம மனசுக்கு. நம்மளுக்கு இன்பத்தை இப்படியே வச்சிருக்கணும் அல்லது துன்பத்தை உடனே நம்ம விட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு அடைய வேண்டிய ஒண்ணு இருக்குது அப்படின்னு நமக்கு ஏற்பட்டுருது. நம்ம அடைவதற்கு ஏதாவது ஒன்று இருக்கும்போது நம்ம மனது நாளையை நோக்கி செல்லும். நம்ம மன இயக்கம் அப்படிதான் இருக்குது. சராசரி மனுஷங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. எதையாவது அடையணும் அப்படின்னு நினைச்சா நம்முடைய மனது நாளையை நோக்கி சொல்லும் செல்லும் அடுத்த கணத்தின் மீது அக்கறை கொண்டு செல்லும். இதுதான் சராசரி மனிதன் மனத்தோட இயல்பு. ஒவ்வொரு மனித மனமும் இப்படித்தான் இயங்கிறது. இப்படி இயங்கிக்கிட்டு இருந்து இருக்கும்போது அடைவதற்கு எதுவும் இல்லை என மனம் புரிந்து கொண்டால் என்ன ஆகும்? நம்ம எப்பவும் நாளைக்கு இன்பமா இருக்கணும் அதை நினைச்சேதான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, நாம அடைவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும்? அதுக்கு ஐயா சொல்றாங்க, அதிவேகத்துல ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது பிரேக்கை முழுமையா பிடிச்சோம்னா என்ன ஆகும்? அந்த வாகனம் வந்து அரை வட்டம் அடிச்சு சுழன்று வந்த பாதையை நோக்கி திரும்பி நிற்கும். ஸ்டியரிங் இல்லாமலேயே திரும்பிடும். அதாவது இப்போ வடக்கு நோக்கி போய்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது திரும்பி தெற்க நோக்கி வந்துடும். இதே போல அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கணத்தையும் எதிர்காலத்தையும் நோக்கி ஓடிக்கொண்டிருந்த மனம் நிகழ்காலத்தில் தங்கிவிடும். எப்படி இது பிரேக் போட்ட உடனே ஸ்டியரிங்கே இல்லாம திரும்பிடும். நம்ம வந்ததுக்கு எதிர் திசையில திரும்பும். ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது பிரேக் அடிச்சோம்னா இதே மாதிரி, நம்ம பிரேக் அடிச்சோம்ல அதே மாதிரி இந்த வெளி மனசு வந்து நம்ம அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்காலத்தை எதிர்நோக்கி ஓடும் இயக்கம் நிகழ்காலத்துக்கு திரும்பிடும். இப்ப வண்டி வடக்கு நோக்கி போனது தெற்க போச்சுல்ல, அதே மாதிரி எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த மனம் நிகழ்காலத்தில் தங்கிவிடும். அதாவது இப்ப எதிர்காலத்தை எதிர்நோக்கி ஓடும் இயக்கம் ஒரு துருவத்துல இருப்பதாக வச்சிட்டோம்னா எதிர்பார்ப்பற்ற இந்த இயக்கம் மறுதுருவத்தில் அமைந்துள்ளது. ஆகவே நமது மன இயக்கத்தின் அடிப்படையே மாறிவிடுகிறது. மனம் செயல்படும் விதம் மாறிவிடுகிறது. நம்முடைய மனத்தோட செயல் அமைப்பே மாறிவிடுகிறது. எப்படி இருந்தா மாறுது? நம்ம அடைவதற்கு எதுவும் இல்லை என்று வெளிமனது புரிந்து கொள்ளும் நிலையில் நம்முடைய மனது எதிர்காலத்தை நோக்கி ஓடாமல் நிகழ்காலத்தில் தங்கிவிடுகிறது. இந்த மோட்டார் சைக்கிள் மாதிரி இந்த நிலையில
மன இயக்கத்தோட தன்மைதான் என்ன, அதோட அமைப்பு தான் எப்படி இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது எதிர்கொள்ளும் அனுபவம் துன்பமாக இருக்கையில் அதை மாற்றி அமைக்க விரும்பாமல், இன்பமாக இருக்கையில் அதை நீட்டித்துக் கொள்ள விரும்பாமல், தக்க வைத்துக் கொள்ள விரும்பாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது மனம். இன்பம் வந்தா இன்பமா இருந்துட்டு போட்டோம், துன்பம் வந்தா துன்பமா இருந்துட்டு போட்டோம். துன்பம் வந்த உடனே இது உடனே போயிடணும்னு நினைக்காது, இன்பம் வந்த உடனே இது இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்காது. சோ இது என்ன நிலை? இங்க வந்து அனுபவம் முக்கியத்துவம் பெறவில்லை. இந்த நிலையில நம்ம மனசு இயங்குச்சுன்னா இங்க அனுபவம் முக்கியத்துவம் பெறாது. ஏனெனில் அது சம்பந்தமாக நாம் அதற்கு எந்த எதிர்காலத்தையும் கொடுக்கவில்லை. நம்மளுக்கு தான் அனுபவம் இன்பமா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலையே, துன்பமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கல, துன்பம் வேண்டாம்னு எதிர்பார்க்கல, இன்பம் வேணும்னு எதிர்பார்க்கல. சோ எதையுமே நம்ம எதிர்பார்க்கல. அப்ப இங்க அனுபவம் முக்கியத்துவம் பெறவில்லை. இதனால அனுபவங்கள் அனைத்தும் முக்கியத்துவம் இழந்து விடுகிறது. ஆனால் அதனை எதிர்கொள்ளும் தகைமை முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது. அனுபவத்துக்கு முக்கியத்துவம் போயிடுச்சு, அது எப்படி வேணா இருந்துட்டு போகுது அப்படின்னு. ஆனா நம்ம அதை எப்படி எதிர்கொள்றோம், அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது அது என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டா, இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பாவிக்கும் ஒரு தீரமான மனநிலையை நமக்கு நாமே சந்திக்கிறோம். இந்த மாதிரி வெளிமனது புரிந்துகிட்ட நிலையில இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பாவிக்கக்கூடிய மனோபாவம் மனோநிலையை நம் நேருக்கு நேர் நாமே சந்திக்கிறோம். சரி, இப்ப இந்த மனநிலை எப்படி ஏற்பட்டது? இப்ப வந்து இந்த மனநிலை நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஏதாவது செய்தோமா? இந்த மனநிலை எப்படி ஏற்பட்டது? இந்த மனநிலை அடைய வேண்டும் என்று நம்ம விரும்பியதாலா? இல்ல, நம்மளுக்கு இந்த மனநிலை வேணும்னு நம்ம விரும்பல. எப்ப இது கிடைச்சது அப்படின்னா, அடைவதற்கு எதுவும் இல்லை என்று நாம் எப்போது புரிந்து கொள்கின்றோமோ அப்போது இந்த மனநிலை ஏற்படும். அடைவதற்கு எதுவும் இல்லை என புரிந்து கொண்ட நிலையில் அடைவதற்கு அரிதான இந்த மனநிலை செயலுக்கு வருகிறது. அப்ப இந்த மனநிலை வந்து ஞானிகளின் மனம் போன்று மனம் செயல்படுகிறது. அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பாவிக்கும் நிலை. இந்த அனுபவம் தான் நமக்கு வேணும், இந்த அனுபவம் வேண்டாம் அப்படின்னு நம்ம அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அது எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம அத விட்டுற நிலை, அதாவது அதை புரிந்து கொண்ட நிலை, அதுல அடைவதற்கு எதுவும் கிடையாது, அதது நடக்கிறது நடந்துதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்ம வந்து எதிர்காலத்துல இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராது, எதிர்காலத்துல இருக்க மாட்டோம். அப்ப நம்ம நிகழ்காலத்துலதான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து நிகழ்காலத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மே. எப்ப மனம் எதிர்காலத்துக்கு போகுதோ அப்ப நமக்கு வந்து அனுபவத்தை பற்றி தான் நமக்கு சிந்தனை இருக்கும், இன்ப துன்பத்தை பற்றி தான் சிந்தனை இருக்கும். அதனால அடைவதற்கு எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இந்த அரிதான மனநிலை நமக்கு செயலுக்கு வருகிறது. இது எப்படின்னு கேட்டா, அடைவதற்கு எதுவோ இருக்கிறது அப்படின்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வர நமக்கு மயக்கம்தான். இந்த மயக்கத்துல இருந்து நம்ம விடுபடவே முடியாது. அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத தயக்கம் இல்லாமல் புரிந்து கொண்ட நிலையில தான் இந்த தீரமான மனநிலை நம்ம செயலுக்கு வருகிறது. நம்ம சும்மா படிச்சுட்டு கேள்விப்பட்டுட்டு இருந்தோம்னா இது வராது. நம்ம தீர்க்கமா புரிஞ்சுக்கணும், அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தீர்க்கமா நம்முடைய வெளிமனது புரிந்து கொண்டு அதற்கு
ஏற்ப அது நடந்து கொண்டால் இந்த தீரமான மனநிலை நமக்கு செயலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்ப ஞானிகளுடைய மனநிலை எல்லாம் அப்படிதான் இருக்கு. இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பாவிக்கக்கூடிய நிலை, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத நிலை, எப்போதும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நிலை, இந்த மனநிலை செயலுக்கு வரும். சரி, இப்படி புரிந்து கொண்டால் போதுமா? அதாவது அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சா? நம்ம அது மாதிரி மனநிலை வந்துருமா? ஸோ நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட். அடுத்தது, நம்ம புரிய வேண்டியதைத்தான் புரிந்து கொண்டு விட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, புரிந்து கொள்ள வேண்டியதே இது மட்டும்தான், நாம் புரிந்து கொள்ள வேண்டியதே இது மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அடுத்தது, புரிய வேண்டியதைத்தான் புரிந்து கொண்டு விட்டோம். அதாவது நம்ம தேவையில்லாம புரிஞ்சுக்கல, இதுதான் புரிஞ்சுக்க வேண்டியதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதே இது மட்டும்தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது நமக்கு ஒரு தெளிவு முடிச்சு ஏற்படுகிறது. அது அந்த தெளிவு முடிச்சுதான் ஹெட்டிங். அப்ப நம்ம புரிந்து கொண்டு விட்டோங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? வெளிமனது வந்து நாம் அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற தீர்க்கமா புரிஞ்சுக்கணும், அப்படிங்கறத தீர்க்கமா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை நம்ம புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொள்ளும் போது நமக்கு ஒரு தெளிவு முடிச்சு ஏற்படுகிறது. அந்த தெளிவு முடிச்சு ஏற்பட்டால் ஏற்பட்டதுதான், இனி ஒருபோதும் அவிழ்ந்து விடாது. பிறகு என்ன? அவ்வளவுதான், அவ்வளவுதான். தெளிவு முடிச்சு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபடலாம். நமக்கு கவலைகள் வந்து எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கும் இல்லையா? ஒண்ணு கடந்த காலத்துல இருப்போம் அல்லது எதிர்காலத்துல இருப்போம். ஞானிகள்லாம் நிகழ்காலத்துல இருப்பாங்க, கடந்த காலத்துல இருக்க வேண்டாம். அததான் சொன்னாரு ஐயா, 10 கட்டளைகள்ல முடிஞ்சது முடிஞ்சதுதான். அந்த கடந்த காலத்துல இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கடந்த காலத்துல இருந்து வெளியே வந்துடலாம். எதிர்காலத்திலையும் நம்ம அடைவதற்கு எதுவும் இல்லை என்று புரிந்து கொண்ட நிலையில நம்ம நிகழ்காலத்துல இருப்போம். இந்த மனநிலை நமக்கு ஏற்படும் போது ஒரு தெளிவு, இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பாவிக்கக்கூடிய மனநிலை வரும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் தெளிவு முடிச்சு. இந்த தெளிவு முடிச்சு ஒரு தடவை ஏற்பட்டா ஏற்பட்டதுதான், அதுக்கப்புறம் நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறதான் நம்ம இந்த சாப்டர்ல பார்த்துருக்கோம். இனிமே இது சம்பந்தமா கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஆன்ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுறேன்.
யாருக்கும் இந்த கேள்விகள் இல்லையா, நமக்கு டைம் இருக்கு, கேளுங்க, கருத்துக்கள் கூட சொல்லுங்க. கேள்விகள் இல்லைன்னா உங்க கருத்துக்கள் சொல்லலாம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க சொல்லுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஆ சார், சார் நீங்கள் சொல்லுங்கள். ராஜாமணி சார். வணக்கம் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த புக்கை வணக்கம் சார். வாசித்ததுக்கு. எனக்கு ஒரு கேள்வி வந்து, நீங்கள் அதில் சொன்னீங்க, இதை புரிஞ்சுக்கிட்டாலே கூட போதும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் மறந்துடுமா, இதை வந்து எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுருக்கணுமா, இது வந்து எப்போவுமே நம்ம அடையறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே சாதாரணமாக இருந்தாலே போதும், எதுவும் இது பண்ணிக்க தேவையில்லைன்னு இருந்தாலே போதுன்ற மாதிரி அப்படி எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணுமா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து அப்படியே மனதில் பதிந்துடும் மேடம்? அதாவது ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அத புரிஞ்சுக்கிட்ட ஒரு தடவை தெளிவு முடிச்சு ஏற்பட்டா ஏற்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆமாம். நம்ம வந்து அதாவது வெளி மனது வந்து அடையிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது நீங்க சொன்ன மாதிரி நடைமுறை வாழ்க்கையில அப்பப்ப மறந்து போயிரும். மறந்து போனாலும் பரவாயில்ல, நம்ம அப்பப்ப அடிக்கடி ஞாபகப்படுத்தி அதை வச்சுக்கணும். இப்ப நம்ம ஐயாவோட இது வந்து தாட்ட திங்கிங்கா மாத்தக்கூடாது அப்படிங்கிறது தானே மெயினாவே. ஆமாம். அதாவது சிந்தனை வந்து போகும், அதை திங்கிங்கா மாத்தக்கூடாது அப்படிங்கிறது தானே ஐயாவோட டீச்சிங்கே அதுதான் இல்லையா. அது மாதிரி நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தீர்க்கமா புரிஞ்சுக்கிட்டோம்னா வராது. அப்படி வந்ததுன்னா எப்ப நம்ம விழிப்பு நிலையில இருந்து அதை மாத்திக்கணும். நம்ம அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத நம்ம மாத்திக்கணும். ஏன்னா உண்மை அதுதான். நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா, வெளி மனதுக்கு அடிமனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் கிடையாது, அதனால நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அதுல அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி நீங்க வந்து இருந்தீங்கன்னா அது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி, எதையும் நீங்க ரெக்கார்டிங் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தாலே உங்க மனதுல எதுவுமே வந்து பதிவு செய்யப்படாது இல்லையா, ஒரு அனுபவம் பதிவு செய்யப்படாது, ஸோ அது மெமரியில போய் இருக்காது. இல்ல மெமரியில இருக்கும், அதை நம்ம கண்டுக்க கூடாது. இப்ப ஐயா ஓகே. சொல்றாங்க இல்லையா, புற வாழ்க்கைக்கு அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கலாம். அதாவது புறத்துக்கு நம்மளோட நாலேஜ் இருந்தா தானே புறத்துல வேலை செய்ய முடியும். ஆமாம். அதுக்காக அதுல இருந்து அந்த பாடமா எடுத்துக்கலாம். நம்ம அதை திருப்பி திருப்பி நினைச்சு ஃபீட் பண்ணி அடிமனதுக்குள்ள கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம், அதை அப்படியே லைட்டா அப்படியே விட்டுறலாம். ரொம்ப நன்றி மேடம், கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அதை இதுவாக வச்சுக்கணும், அப்பப்போ வந்துடணும், எங்கேயாச்சும் மறந்து போயிடுச்சுன்னா, இல்லை நம்ம அது ஏன்னா நம்ம அது பழக்கத்தில் இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி, ஸோ ஆமா ஆமாங்க சார், ரொம்ப நாள் பழக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு அப்படிதான் மனசு போகும். எப்ப நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு வருதோ டக்குன்னு வந்துடலாம். அதனால ஒன்றும் இல்லை, நம்ம மேக்சிமம் நிகழ்காலத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே போதும். வேற யாருக்காவது நீங்க க்வெஸ்சன்ஸ் இருக்கா, நீங்க அட்ரைஸ் பண்ணுங்க. வேற சொல்லுங்க சார். சார் கை காட்டுறாங்க, பத்மநாபன் சார். யார் மேம்? ராமநாதன் சார், ராமநாதன் சார். எஸ் சார், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆமா வணக்கம்மா. வணக்கம் சார். நீங்க சொன்னது தெளிவா தான் இருக்கு. சரிங்க சார், ஒரு இடம் மட்டும் புரிய மாட்டேங்குது. அதாவது சொல்லுங்க. நம்ம
புரிந்து கொண்டு விட்டோம் அப்படின்றத புரிந்து கொண்டு புரிந்துவிட்டு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா, ஆமா ஆமா சார். வந்து உறுதிப்படுத்த சொல்றீங்க இல்லைங்களா? என்னங்க சார்? அதை வந்து உறுதிப்படுத்த சொல்றீங்க இல்லையாம்மா? ஆமா புரிந்து கொண்டுன்றதை உறுதிப்படுத்த சொல்றீங்க. ஆமா ஆமா கன்ஃபர்மேஷன், நம்ம கன்ஃபர்ம். புரிஞ்சுக்கிட்டோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும், இதுதான் ஆ புரிய வேண்டியதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். ஆ ஆமா அது மாதிரி அந்த பண் அந்த மாதிரி தெளிவு வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலைக்கு வந்துடும் அப்படின்றீங்களா? ஆமா ஆமா நம்ம தெளிவு அதை வந்து தெளிவு. நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஆ புரிந்து கொள்ள வேண்டியது, இது மட்டும்தான் ஆ அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சிருந்தோம்னா நம்ம அந்த நிலைக்கு வந்துடலாம். அதை வந்து நினைவுல வச்சுட்டே இருக்கணும். நினைவுல வச்சிருக்கணும். இல்ல நீங்க ஆ போனாலும் பரவாயில்ல, திருப்பி அவேர்னஸோட வந்துடணும் அவ்வளவுதான். அவேர்னஸ் சொல்ல வந்துருக்கீங்க. சரி அதே நிலையில இருப்பாங்க ஞானிகள்லாம் இருப்பாங்க, நம்ம வந்து ரொம்ப நாளா பழக்கத்துல இருக்கிறதுனால ஓ சரி. ஓ அந்த அந்த எண்ணத்தை வந்து அடிக்கடி நம்ம நினைவு திரும்ப திரும்ப கொண்டு வச்சுக்கணும். வந்துருக்கோம். ஆமா ஆமா, நம்ம அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்ன வந்தாலும் ஏத்துக்கணும் சார், அவ்வளவுதான். அக்செப்டன்ஸ் தான், ஓகே அது புரியுதுமா. அக்செப்டன்ஸ் தான். ஆமா அது வேறு எது வந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்ற அந்த மனப்பக்குவம் வந்துருச்சு. அது ஆமா அக்செப்டன்ஸ் என்ன நடந்தாலும் சரி நாம இல்லை அப்படின்றது ஐயா சொல்றாங்க இல்லைங்களா. அவ்வளவுதான். ஆமா ஆமா அப்பதான் வந்துச்சு இந்த அதேதான். கன்ஃபர்மேஷன். இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நான் அட்டன் பண்ணேன். ஆ சரிங்க சார். கிளாஸ்ல அட்டன் பண்ண ஐயாவுடைய கிளாஸ் அட்டன் பண்ணி தான் வந்தேன். நான் உங்களுக்கு லிங்க்ல பேசுறேன். இப்போ வந்து ஆ இன்னொரு ஆ விஷயம், சரிங்க சார். எண்ணங்கள் வருது இல்லம்மா, ஆமாங்க சார், இந்த எண்ணங்களை கவனிக்கணுமா? எண்ணங்களை கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன என்ன இப்போ டவுட் என்ன ஐயாவோட கேள்வி? டீச்சிங் வந்து எண்ணங்களை வந்து கவனிச்சீங்கன்னா அடுத்தது திங்கிங்க்கு போயிடுவீங்கல்ல, ஆமா தீக்கு போயிடும் இல்லையா? ஆமா திங்கிங்க்கு போயிடும், அதை கண்டுக்காம விட்டுருங்க. கண்டுக்காக விட்டுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆமா, ஒரு எண்ணம் ஒரு வருது, உடனே அதை தொடுத்து அடுத்த எண்ணம் வரும், ஓ ஆமா ஆமா ஆ அப்ப வந்து நம்ம உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு ஆகா நம்ம திங்கிங்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறணும். விட்டுட்டு நம்ம பாட அடுத்தது ஏதாவது ஒரு வேலையில கவனம் செலுத்தணும்னா நமக்கு அந்த தாட் போயிடும். இன்னொரு விஷயமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் நிறைய வந்துட்டே இருக்கு. ஆ ஆனா எல்லா எண்ணங்கள் நம்ம நினைவுல இருக்கிறது இல்லையா? அந்த ஆமா ஆமா ஆமா, அந்த சிந்தனையில சில இருக்கிற எண்ணங்கள் தான் நினைவுல இருக்கும், அதனால நம்ம அந்த எண்ணங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம அதை கண்டுக்காம விட்டுறணும். அந்த சிந்தனையில வர்ற எண்ணங்களையும் அந்த முக்கியத்துவம் கொடுக்காம கண்டுக்க விட்டுறோம். எது வந்தாலும் கண்டுக்க கண்டுக்காம விட்டுறோம். விட்டுறணும். ஆமாங்க சார், நம்ம அடிமனதுல இருந்து தான் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு நம்ம காரணம் இல்ல, அது ஒரு இயற்கை அப்படின்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுடைய இயல்பு, அது பாடு வந்துட்டே இருக்கும். அதை நீங்களா எடுத்து திங்கிங்கா மாத்தினாதான் அது நம்மளோட எண்ணமா மாறும். ஓகே ஓகே இல்லைன்னா ஒரு எண்ணம் வருது, அது பாடு போயிட்டே இருக்குன்னு விட்டுட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்சியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புரட்சியலுக்கு நம்ம எடுத்து ஆமா, பயன்படுத்திக்கலாம். புறச்செயலுக்கு நம்ம அந்த அனுபவம் வாயிலாக என்ன அந்த நாலேஜ் நமக்கு இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி புறச்செயலுக்கு மட்டும் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். திருப்பி அதை நினைச்சு நினைச்சு நம்ம ஃபீட் பண்ணி அடி மனசுக்கு கொண்டு போக கூடாது. புரிஞ்சுமா? எப்ப ஒரு தேவையோ செகண்ட். அப்ப மட்டும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. புறத்துக்கு பயன்படுத்திக்கணும், அகத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. தேவையில்லை. நன்றிம்மா நன்றி. எனக்கு ஒரு தேங்க்யூ. கொஸ்டின் தெளிவாயிடுச்சு. நான் கேட்டக்கூட அதை புரிஞ்சு வைத்தது புரிந்து அதை ஞாபகம் வச்சுக்க சொன்னிருக்கீங்களா? அதை அடிக்கடி அந்த ஆமாங்க மாதிரி சார், சொன்னீங்களா? எனக்கு ஆமாங்க அந்த சார். அந்த டவுட் தான் இருந்தது. எனக்கு புரிஞ்சுப்பா. நன்றிம்மா நன்றிம்மா ரொம்ப ஆ நன்றிம்மா. சரி, தேங்க்யூ சார், நன்றி சார். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒருத்தங்க ரைஸ் பண்றாங்க. ஹலோ ஹலோ. வணக்கம். ஆ வணக்கம் சார், வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் ஆல்ரெடி ஞான முகம் அட்டன் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து தியான முகம் அட்டன் பண்ணுங்க. ஆ சரிங்க சார், சந்தோஷம். ரொம்ப 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 நல்லா இருந்ததுங்க. அது அந்த ஆனா 3 நாள்ல அந்த அஞ்சு தியானமும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த கடைசி சரிங்க சார், நாள் வந்து அது
கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் பண்ணோம், ஆனா அவ்வளவு அமிர்தமா இருந்தது. ஆ சரிங்க சார். அதாவது நீங்க சொன்னதுதான், இந்த நிகழ்காலத்தை வந்து அன்னைக்கு நான் அனுபவிச்சேன் அந்த ஆ மூமெண்ட. ஏன்னா மத்த நாட்கள் எல்லாம் வெளியில எல்லா திங்கிங்கும் நம்ம என்னதான் சொன்னோம்னாலும் ஞானிகளுக்கு மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும், நம்மளுக்கு வெளியில போயிட்டு போயிட்டு தான் வரும். அன்னைக்கு அந்த ஆமாங்க சார். ஐயா சொல்லி தந்த அந்த அஞ்சு தியானமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆ இப்ப சரி பாத்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் தியான முகாம் அடுத்தது வரப்போகுது, அதுல போனாங்கன்னா என்னை விட அவங்களுக்கு அதிகமான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஓகே நல்லா இருக்கு, அதனால எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். ஜெயன் பாலு சார் கேட்டிருக்காங்க, கர்ம பதிவுகளிலிருந்து விடுபடுவது எப்படி? அது வந்துங்க சார், நம்ம தேவையற்ற எண்ணங்கள் அனுபவங்களை நம்ம அடிமனதுக்கு ஃபீட் பண்ணாம இருந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு அதுல கர்மா வராது. கர்ம பதிவு வந்து எல்லாரும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஞானிகள்லாம் அடிமனதுலதான் அது பதியுது இல்லையா. அப்போ நம்ம வந்து எண்ணத்தை சிந்தனைய எண்ணமா மாத்தாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, தாட்ட திங்கிங்கா மாத்தல அப்படின்னா அது மேலோட்டமா போயிரும். நம்ம திங்க் பண்ணி திங்க் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்தோம்னா அது நமக்கு அடிமனதுக்குள்ள ஃபீட் ஆயிரும். அப்போ அந்த எண்ணங்கள் தான் பதிவு ஏற்பட்டு நமக்கு கர்மாவா வருது. அப்ப கர்ம பதிவுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா ஐயா சொன்ன தாட்ட திங்கிங்கா மாத்தாம இருந்தாலே போதும், நிகழ்காலத்துல இருந்தா போதும். இனிமே செய்யறதுக்கு ஏற்கனவே உள்ள கர்மாவை நம்ம ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிடணும். என்ன வந்தாலும் நம்ம செஞ்சதுக்கு தான் பலன் வருது அப்படின்னு நேர்மையா ஏத்துக்கிட்டு அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா பழைய கர்மா போயிரும், புது கர்மா இனிமே சேராது. இதுதான் எனக்கு தெரிஞ்சதுங்க. ஓகே, ஸோ வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாமா? ஓகேங்க சார், கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். வேற யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குங்களா? நீங்கள் முடிவுரையாக ஏதாச்சும் சொல்றீங்களா? முடிவுரையான நம்ம இப்ப இந்த ரெண்டு சாப்டர்ல அனுபவமும் அனுபவிப்பவனும் அப்படிங்கிறது பார்த்தோம். அதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அனுபவத்தின் பகுதியாக தான் அனுபவிப்பவன் இருக்கிறான், அனுபவிப்பவனின் பகுதியாக அனுபவங்கள் இல்லை. அதனால இந்த அனுபவிப்பவன் அனுபவத்தை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் இதுல மெயினான பாயிண்ட். அதனாலதான் நம்ம அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு, நம்ம வந்து நம்ம நிலையா இருக்கிறது மாதிரியும் நம்மளுக்கு அனுபவங்கள் வந்து போற மாதிரியும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா அப்படி கிடையாது, அனுபவத்துக்கு ஏற்ற அனுபவிப்பவன் தான் வர்றான். ஒரு நான் அப்படிங்கிறது நிலையான நான் கிடையாது, நம்ம தான் அப்படி தெரியாம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அனுபவத்துக்கு ஏற்ற நான் தான் அப்பப்ப வந்து போறான். அதனால அந்த நானும் நிரந்தரம் கிடையாது, அனுபவிப்பவனாகிய நானும் நிரந்தரம் கிடையாது, அனுபவமும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். நம்ம இதுல அத நம்ம நினைச்சு பாத்துக்கலாம். என்ன, நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் போலுக்கு, நமக்கு தான் நிறைய அனுபவங்கள் வந்துட்டு இருக்கு போலுக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நான் அப்படிங்கிறதே நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறதுதான். நம்மளே நினைச்சு பார்க்கலாம், நம்ம சின்ன பிள்ளையில இருந்த மாதிரியா இப்ப இருக்கோம் இல்ல இல்லையா? ஒரு 15 வயசுல வேற மாதிரி இருந்திருப்போம், 20 வயசுல வேற மாதிரி இருந்திருப்போம், 40ல வேற மாதிரி இருப்போம் இல்லையா? அப்ப இருந்த மாதிரியே இப்ப இருக்கணும்னு அவசியம் இல்ல, அந்த நான் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. அதுதான் இந்த அனுபவமும் அனுபவிப்பவனும் அப்படிங்கறதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மெயினா. அனுபவத்தோட
பகுதியா அனுபவிப்பவன் இருக்கனால அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை அவனுக்கு கிடையாதுங்கிறது தான் இதுல முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி அடுத்தது தெளிவு முடிச்சுங்கிறது, இதை புரிஞ்சுக்கணும். அனுபவிப்பவனுக்கு எந்த கண்ட்ரோலும் இதுல இல்லை, அதனால நம்ம அடைவதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் நமக்கு ஏற்பட்ட தெளிவு முடிச்சு. அதாவது ஐயா எல்லாமே சொல்லிட்டாங்க 10 கட்டளைகள்லயும் நம்ம இதுலயும், இதெல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்காக அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆய்வு பூர்வமா இதுல நிரூபிக்கிறாங்க ஐயா. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது நம்மளுக்கு அது மேல நம்பிக்கை ஏற்படும். அதை தான் நம்ம இந்த 2 சாப்டர்லயும் பார்த்துருக்கோம். இதுதான் கன்க்ளூஷன்.